षडाननम कुंगुम रक्तवर्णम महामदिम दिव्यमयूर वाहनम रुद्रस्य चूर्णम सुरसिंहनादम गुहम षडाहम शरणम प्रपद्ये वेल वेल मुरुगा வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷயர். நாள் என் செய்யும், கோல் தான் என் செய்யும்னு சொல்லுவாங்க. உண்மை. இறைவனை நாடி போகும்போது நாளும் என்ன செய்யும், கோல் தான் என்ன செய்யும். அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப், இட்ஸ் கைடன்ஸ் டு அவர் லைஃப். நான் எப்பவுமே நம்மளுடைய நாடி அஸ்ட்ராலஜி, ஸ்டார் அஸ்ட்ராலஜி, மகேஷயர் ஸ்டார் அஸ்ட்ராலஜியில் பங்கு பெறக்கூடிய அத்தனை பேருக்கும் இதை தான் நான் சொல்கிறதுண்டு. மூகாம்பிகை வகுப்பு ரொம்ப அற்புதமாக நிறையா பேர் பதிவு பண்ணியிருக்கீங்க. நிறைய அன்பர் நண்பர்கள்லாம் அடுத்த பௌர்ணமிக்காகவும் இப்போவே நீங்கள் உங்களுடைய பெயர்களை முன்கூட்டியே நட்சத்திர வாரியாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. 7397394829க்கு இன்னும் உங்களுடைய பதிவுகள் நீங்கள் பதிவு பண்ணலாம். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக விசேஷ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய வீட்டில் நல்லது நடக்கணும், நல்லதெல்லாம் நடந்துட்டு இருந்தது, இப்போ என்னமோ நடக்கிறதே கிடையாது. நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது, வீட்டில் ஏதோ ஒரு தர்ம சங்கடங்கள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவா, சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து பாருங்கள். பெரிய மாற்றங்கள் கொடுக்கும், உங்களுக்குள்ளே பெரிய முன்னேற்றம் கொடுக்கும். சங்கடங்களை போக்கக்கூடியது தான் சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவா. பௌர்ணமியிலேருந்து நாலாவது நாள் வரக்கூடிய அற்புதமான அந்த நிகழ்ச்சி, விநாயகப் பெருமானை வேண்டிக்கோங்க, மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள், பெரிய முன்னேற்றம் கிடைக்குங்க. இன்றைய தினத்தில் சங்கடகர சதுர்த்தியை பற்றி ஆன்மீக டிப்ஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா. நிறைய நபர்கள், சார் நீங்கள் நேற்றைய தினத்தில் கிருத்திகை பற்றி சொன்னீங்க, இன்றைக்கி கிருத்திகை இல்லையா, நேற்றைய தினத்தில் கிருத்திகை, இன்றைக்கி என்னென்ன விரதங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறையா பேர்கிட்ட நானும் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி கிருத்திகை எல்லாரும் என்னோடய சொந்த பந்தம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம். அது கிருத்திகை மட்டும் இல்லைங்க, ஆடி கிருத்திகை. இந்த ஆடி கிருத்திகை எவ்வளோ விசேஷம் இல்லையா. இன்றைய தினத்தில் அதைத்தான் நம்ம வந்து நாள் எப்படி இருக்குன்ற பஞ்சாங்க குறிப்பு முடிஞ்சவுடனே அதை பற்றி பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ரொம்ப நாளாக குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்த ஒரு தம்பதினர். அந்த தம்பதினர் என்ன பண்ணியிருக்காங்க, எங்கே போனாலும் எல்லோரும் எப்போ குழந்தை இல்லை இப்படியா இப்படியான்னு கேட்க அவங்களுக்கு ரொம்ப வருத்தங்கள் இருந்துகிட்டே இருந்து மன நொந்து போய் சில நேரங்களில் பார்த்துடலாம், சே எங்கேயாவது ஊர் விட்டு நம்ம போயிடலாமா, இப்படி சொந்த பந்தங்களுக்கு பதிலே சொல்ல முடியல, எந்த விசேஷங்களையும் என்னால் கலந்துக்க முடியலன்னு கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. நேராக அவங்க காஞ்சிக்கு போயிருக்காங்க. காஞ்சியில் போய் அம்பாளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே போய் பெரியவாளை பார்த்துருக்காங்க. பெரியவாளை பார்க்கும்பொழுது அவர் சொல்லியிருக்கார், நீ திருச்செந்தூர் போனேன்னா இலப்பிரசாத விபூதி இருக்குது, அதை வாங்கி சாப்பிடு. அதே சமயத்தில் முருகனுக்கு விரதம் இரு, இந்த கலியுகத்தில் உன்னை காக்கக்கூடியவர் சுப்பிரமணியர், சாஸ்தாக்கு தீபம் ஏத்து, அற்புதமான காரியம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நேராக போயிருக்கா, தரிசனம் பண்ணியிருக்கா, வேண்டியிருக்கா, கண்ணீர் மழுக அழுதுருக்காங்க, கண்ணீர் மழுக அழுது வா வேண்டி. அது பெரிய ஆச்சரியம் என்னென்னா, சஷ்டி அன்றைக்கி அந்த குழந்தை பிறந்திருக்கு, சஷ்டி அன்றைக்கி அந்த குழந்தை பிறந்திருக்கு, அவருக்கு முருகப்பெருமானுடைய பெயரே வச்சுருக்காங்க. இப்படி உலகத்தில் நம்பிக்கை குரு மூலியமாக நமக்கு அந்த வாக்கு கிடச்சிது. உண்மையான சத்திய ஸ்வரூபமாக அந்த தெய்வத்தை நம்ம வந்து பார்த்தோம். அந்த தெய்வம் கதறி வழிபட்டு வரத்தை கேட்குறாங்க, விரதம் இருக்கிறாங்க, ஜபம் பண்ணுறாங்க, குருவாக்கு தெய்வ நம்பிக்கை, அந்த இடத்துல காரியம் நடந்து விடுகிறது. இது உண்மையாகவே நடந்த விஷயங்க. எங்கூட திருச்செந்தூருக்கு பிரயாணம் பண்ணும்போது ஒருத்தங்க சொன்ன விஷயம் இந்த மாதிரி. ஏராளமானது நம்மளுக்கு அதிசயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அந்த அதிசயம் சாதாரண அதிசயம் கிடையாது, இறைவன் நமக்காக மாற்றியமைக்கக்கூடிய பெரிய அதிசயங்கள். நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையே மாறும், குரு பக்தி இருந்தால் எதையுமே நம்ம வெல்ல முடியும். இன்றைக்கி அற்புதமான இந்த குட்டி ஸ்டோரி உண்மையாக நடந்த ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 2/8/2021 ஸ்ரீபிலவருஷம் ஆடி மாதம் 17 திருநாள் திங்கக்கிழமை இன்றைய நட்சத்திரம். கிருத்திகை இன்றைய திதி நவமி, மதியம் 12:07 வரை. பின்பு தசமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், சித்திரை, சுவாதி, துளாராசி, நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி நான் நேற்று சொன்ன ஆன்மீக தகவலில் கிருத்திகை விரதத்தை பற்றி, இன்றைக்கி ஆடி கிருத்திகை. இந்த ஆடி கிருத்திகைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது. கிருத்திகை கிருத்திகை நீங்கள் விரதம் இருந்தாலே பூர்ணமான பலன்கள் கிடைக்கிறதுனா
ஆடி கிருத்திகை அன்னைக்கு நீங்க விரதம் இருந்து பாருங்க எப்பேர்பட்ட பலன்கள் கிடைக்கும் நினைச்ச காரியங்கள்லாம் சத்தியமா நடக்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவர் முருகப்பெருமான் இந்த மந்திரத்திலேயே பக்த பிரியாய நமஹன்னு சொல்றார் பக்தர்களுடைய பிரியர் பக்தர்களுடைய பக்திக்கு மிஞ்சியவர் தான் சுவாமி பக்தர்களுடைய பக்திக்கு மிஞ்சினவர் தான் சாமி நான் என்னுடைய மாணவர்கள்ட்ட சொல்லும்போது சொன்னேன் திருச்செந்தூர் கோயில் அல்லது பழனி கோயில் இது போன்ற பிரசித்தி பெற்ற முருகாலயங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்டதுன்னு கேட்டேன் தெரியல சுவாமி இப்படியும் எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்கும்னு சொன்னேன் உண்மை அத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சுயம்பாக இறைவன் அங்கே அந்த இடத்துல தோன்றியிருக்கார் அப்படின்னு சொன்னால் இத்தனை ஆண்டு காலமாக அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கார் அப்படின்னா எதற்காகன்னு கேட்டேன் அவங்கெல்லாம் யோசித்தாங்க வேற ஒன்றும் இல்லை ஒன்னே ஒன்றுக்கு கட்டு பண்ணி நின்றுருக்கார் சக்தி பிளம்பாக பக்தனின் பக்திக்காக அப்படின்னு சொன்னேன் ஒரு பக்தனின் பக்திக்காக அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கோம் நான் இங்கே உட்காந்துருக்கேன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நம்மளால் உட்கார முடியாது ஒரு காரியத்தில் அங்கே இங்கே போயிட்டு வருவோம் இறைவன் பாருங்கள் உங்களுடைய பக்திக்காக அதே இடத்தில் காலையிலிருந்து இரவு வரைக்கும் தரிசனத்தை தந்து கொண்டே இருக்கார் இது பிரசித்தி பெற்ற எல்லா ஆலயங்கள்லையும் நம்ம பார்க்க முடியுது இல்லையா இதே மாதிரி தாங்க நம்ம பக்திக்கு கட்டுப்படக்கூடியவர் தான் இறைவன் அப்பேற்பட்ட இறைவனை பக்தியால் ஆட்கொள்ள முடியும் அதுதான் உண்மை நமக்கு தெரிந்தோ தெரியாமையோ எத்தனையோ விதமான பிழைகள் பண்ணுவோம் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்து ஆறெடுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனின்னு சொல்கிறான் நம்ம எத்தனையோ விதமான பிழைகள் செஞ்சுருப்போம் அதெல்லாம் பொறுத்தருளக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னா அதை பொசுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா இறைவனுக்கு மட்டும்தான் இருக்குது அப்பேற்பட்ட இறைவனை தரிசனம் பண்ண வேண்டாமா இன்னைக்கு திருத்தணி முருகன் கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ரொம்ப விசேஷகரமாக கொண்டாடுவான் என்னால் கோயிலுக்கு போக முடியல சார் வீட்டிலிருந்து அழகாக அந்த சுவாமியை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வேண்ட வேண்ட மனமுருக உருக உருகி நின்று அருள் பாலிக்கக்கூடியவர் முருகப்பெருமான்னு சொல்லி இன்னைக்கு ஆடி கிருத்திகை இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு எம்பெருமானை தியானம் செய்வோம் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் பூர்ணமான அனுகிரகத்தை தருவார் என்று சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா இன்றைக்கி ஆடி கிருத்திகையோடைய விசேஷத்தை பற்றி பார்த்தோம் சரி இன்னைக்கு நாள் சிறப்பாக இருந்துருக்கு திதி பார்த்துட்டேன் அப்படின்னா மத்தியானம் வரைக்கும் நவமி இருக்குது அதுக்கப்புறம் தசமி வந்துடுறது தசமி ரொம்ப விசேஷகரமான திதி சரி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவா கல்யாண நாள் கொண்டாடுறவா இருக்குது புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போறோம் மேஷராசி என்பர்களை வெற்றி உண்டு நிறைய காரியங்கள் நன்மடியா நடக்கும் அதே மாதிரி சில நேரங்களில் பார்த்தா கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கவா சில முக்கியமான யோசனைகள் கையெழுத்து போடும்போது இன்னைக்கு ஓரிரு நாள் கழிச்சு பொண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க இடமாற்றத்தை பற்றி சிந்திச்சவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய இடம்பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 தினம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகிழ்ச்சி தரக்கூடிய மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடு மேஷராசி என்பர்கள் ரிஷபராசினியர்களே நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள் நிறைய உடல் உபாதைகள் இருந்தவாளுக்கு உடல் ஆரோக்கியம் பெருகக்கூடியதாக இருக்கும் மருத்துவமனையில் இருந்தவா வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு விரயங்கள் அப்பப்போ இருந்துருக்கும் சுப விரயமாக இருந்துருக்கும் ஏதேனும் இடம்பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா தாயாருக்கு ரொம்ப கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி என்பர்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் கொண்டு எதனும் புதிய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரும் காலையில் வேலைகளில் கணவன் மனைவிக்குள்ளே சில போட்டா போட்டிகள் இருக்கும் அதுக்கப்புறம் மாறிடும் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மிதுனராசி என்பர்களே அமைதியாக இருந்து பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம் இது நடக்கலை அது நடக்கலைன்னு புலம்படுறதை விட எது நம்ம வாழ்க்கையில் சாதிச்சோமோ அதை நினச்சி பாருங்கள் இனி அடுத்தடுத்த சாதனைகளை கூடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்கள் மூலமாக சில விஷயத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம்
மூத்த சகோதர சகோதரர்கள் உங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்களும் அவங்களுக்கு உண்டான ஹெல்ப் பண்ணுவீங்க. குழந்தைகளுடைய படிப்பு விளையாட்டு அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தனை செய்யக்கூடியதாக இருக்கும். அகாடமி வச்சுருக்குவா, ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்குவா, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்குவா, ஹாஸ்பிட்டல் வச்சுருக்குவா, டாக்டராக இருந்துருக்குவா, அனுகூல்யம் கூடியவர். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கடகராசி என்பர்களே, நல்ல நல்ல நண்பர்கள் நிறைய விஷயங்களில் உதவிகள் செய்வார். இது எதிர்பார்க்காத திடீர் பணம் வரம் வரும்போது மனசில் ஒரு சந்தோஷமாகும். பிரிந்தவங்க ஒன்று சேருவாங்க. குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை தெய்வாதீனமாக குழந்தை வரம் உண்டு. புதிய தொழில் ஒன்று மனசில் நினச்சிட்டு இருப்பீங்க. அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. நம்ம பண்ண காரியம் அப்படியே நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளையே ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக வரவு செலவு கணக்கு மற்றவாட்டை கொடுத்து ரொம்ப குழப்பமாக இருக்கிறமே நம்மளே எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு நினைப்பீங்க. நிச்சயம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கும்போது லட்சுமி கடாட்சம் கூடி வரும்னு சொல்லுவாள். சுத்தம் எப்பவுமே நிச்சயமாக அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் எட்டு நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். மனசில் தோணின்னு இருக்கக்கூடிய பயங்கள்லாம் போகும். மனசில் தைரியங்கள் கூடி வரும். எடுத்த காரியத்தை ஜெயிச்சே ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். தந்தை, தாய், பாட்டா, பாட்டி இவாளை பற்றிய சிந்தனைகள், நீங்கள் படித்தது மேலே படிப்பு, இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு பிரயாணம், அதுமாதிரி தூர பிரயாணம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக, அரசியலில் இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம், ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, யோகம் உண்டுங்க, நிறையா நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். இத்தனை நாள் நடக்கலை நடக்கலன்னு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். யதார்த்தமாக பேசி பிரச்சனையானது நீங்கள் திருப்பி பேசி அது சுமூகமாக தீர்க்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நடக்கும். திடீர் பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு பொருளை வச்ச இடத்துல காணோம்னு நிறையா தேடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஆஹா, நான் தான் மறதியில் இங்கே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் மறதியில் சில இடத்தை மாற்றி வச்சதுக்கப்புறம் மறந்துடுவீங்க. அதனால் கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு. துளாராசி என்பர்களே, என்றைக்குமே நல்ல நட்சத்திரம் இருக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா காரியம் நடக்கும். எதிர்மறையாக இருக்கும்பொழுது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு தடங்களும் சில யோசனைகளும் மனசில் இருந்துருக்கும். குழப்பமான விஷயங்கள் எதுவுமே நடத்தாதீங்க. சித்திரை சுவாதி நட்சத்திரத்திற்குவா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. கையெழுத்து போடும்போது கவனம் என்பது தேவை. யாராவது தேவைப்பட்டு நம்ம காசு கொடுக்குறோம், இது திருப்பி கிடைக்குமா கிடைக்காதா, ஒன்றுக்கு பத்து மடங்கு திருப்பி கொடுக்குறேன் இல்லைனா நூறு மடங்கு கொடுக்குறேன்னு சொல்கிறவாளை நம்பவே நம்பாதீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டுனா இதனால் என்ன பிரயோஜனம்னு யோசிங்க. துளாராசி என்பர்கள் மற்றவாளுடைய பேச்சு, இந்த பேச்சினால் எல்லா விஷயத்தையும் நம்புறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. விஷயராசி என்பர்களை, வரவுகள் கூட வரத்துக்குண்டான அற்புதமான நாள். நிறைய விஷயங்களில் வேலை வாய்ப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்த வாழ்க்கை அது தீரும். இந்த வயசுக்கு மேலே யார் எனக்கு வேலை கொடுக்குறான்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை நிச்சயம் அந்த வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் ஒன்று நினச்சின்னு இருப்பேன், இது வரைக்கும் யாரும் செய்யாது, அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். டாக்டரேட் படிச்சுட்டு இருக்குவா, மேலே பட்டய படிப்பு படிக்கணும் அப்படின்னு சென்று வாழ்க்கை நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப உழைச்சாலும் என்ன கிண்டல் கேள்வி பேசுகிறா, வெளியில் இருக்கிறவ மதிக்கிறா, வீட்டில் மதிக்கிறது இல்லையான்னு கவலைப்படுவேன். மதிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தன்மைகள் அவளுக்கு தெரியும் புரியும். டெய்லி உங்களுக்காக பாராட்டி பாராட்டி பேசினா அது பொய், யதார்த்தமாக பேசினா அது உண்மை. ஆக அதை நினச்சிக்கோங்க, கவலைப்படாதீங்க, வெற்றி நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடுங்க, விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. தனுர்ராசி என்பவர்களே, ஒரு பக்கம் வரவுகள் இருக்கும், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு இருக்கும். ரெண்டுமே சேர்ந்து சேர்ந்து நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். என்னடா அது இவ்வளோ விஷயம் பண்ணுறோம், இருந்தாலும் நமக்கு நினச்ச காரியம் சக்ஸஸ் ஆகலைன்னு வருத்தப்படுவேன். கவலைப்படாதீங்க, முயற்சி நிச்சயம் திருவனையாக்கும். விடாமுயற்சி வெற்றி இல்லாமல் வரவே வராது. அதனால தான் பகவான் சொல்கிற கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. நான் தரேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருங்க, நிச்சயமாக அது சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள். இடம் விட்டு இடம் மாற்றம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவா ஒரு வேலையை விட்டு வரும்போது இதனால் நமக்கு இங்கே வேறு என்ன வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. அதற்குண்டான சரியான சிந்தனை இருந்தால் சக்ஸஸாக கூடி வரக்கூடியதாக இருக்கும். விரும்பினவாளை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். தனுராசி அன்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, அண்டவருக்கு இரண்டதெல்லாம் பெய்யுன்னு சொல்லுவாள். அப்போது ஒரு விஷயத்தில் நமக்கு பயம் வந்துடுத்து, அந்த காரியத்தை விட்டுடுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூல்யமாக கூடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இடம்பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தாயார் வழியில் நீங்கள் சொன்ன காரியங்கள்லாம் நல்ல விஷயத்தில் நடந்துட்டுருக்கும். ரொம்ப தூரத்து சொந்த யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா
சே இவாளுக்கு நன்னா தான் இருந்திருந்தேன் இதே இப்படி இருந்துருக்காளே அதே சிந்தனை பண்ணிட்டுருப்பேன். கொஞ்சம் நேரத்தில் அவளுக்கு தேவையான உதவிகள்லாம் எடுத்து பண்ணக்கூடியதாக இருக்கும். படிப்பில் முக்கியத்துவம் கொடுப்பேன், குழந்தைகளுடைய படிப்புக்கும் நிறைய விஷயத்தை நீங்கள் எடுத்து செய்து கொடுப்பீங்க. அவங்களுடைய வெற்றிக்கு நீங்கள் அவள் பிரதான காரணமாக இருப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. பயத்தை போக்கும் அற்புத வழிபாடு. கும்பராசி அன்பர்கள் பெருமை பெயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல விஷயங்கள் நடக்குங்க. சில நேரம் ஒரு காரியத்துக்காக போகிறோம், அவள் இல்லை திரும்பி வந்துடுவான், அது திருப்பி முயற்சி பண்ணி திருப்பி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அந்த காரியத்தை வெற்றி கொண்டே ஆவங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். திருமணம் எதிர்பார்த்தவளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மனைவி, குழந்தைகள், தாயார் அவர்கள் வழியில் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அவளுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம்னா நமக்கும் அது சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நிறைய விஷயத்தை எடுத்து பண்ணுவீங்க, அது உங்களுக்கு ஒரு வெற்றியும் மன திருப்தியும் தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய திருப்பணிக்காக உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. நிறைய ஆன்மீக விஷயங்கள் எடுத்து பண்ணும்போது மனதில் ஒரு திருப்தியும் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே நிறைய நன்மை பெயக்கக்கூடிய நல்ல நாள், பெரிய பெரிய நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு காரியங்கள் இது நடக்கலை அது நடக்கலை அதாக்கு இதாக்குன்னு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் போகும். மனதில் ஒரு திருப்திகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சின்ன குறைபாடு இருந்தாலும் உடனே மருத்துவரை சிந்திக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் நடக்கலைன்னு சொல்லி ஒரு பத்து பேர்ட்டு அது சொல்லும்பொழுது அவள் ஒன்றும் பண்ண மாட்டான், அதுக்காக கேட்டுட்டு ஓ அப்படியான்னு ரொம்ப வருத்தப்படுவா அவ்வளோதான். அதனால் அது சொல்கிறத பதிலாக அந்த காரியம் ஏன் நடக்கலை என்ன நம்ம தப்பு பண்ணிட்டோம் அதுக்கு இன்னும் முயற்சிகள் என்ன பண்ணுவோம்னு யோசிச்சு பாருங்கள். பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வரவுகளும் உண்டு செலவுகளும் உண்டு, ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது. ரொம்ப நாள் கழித்து நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்பீங்க, அதில் உங்களுக்கு நிமித்தமாக நல்ல செய்திகள் வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறவெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான அற்புதமான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நிறையா பேர் கேட்குறது உண்டு. சார் நான் வந்து இந்த கோயிலில் நமக்கு போட்ட மாலையை வீட்டில் நிலமாலையில் மாட்டலாமா, நிறைய பேர் கேட்குறது உண்டு. வீட்டில் நிலமாலையில் தாராளமாக மாட்டலாம், வாகனத்துக்கு மாட்டலாமா, மாட்டலாம். ஆனால் இதில் வந்து சுவாமி இருந்தாங்கன்னா அப்போது அந்த இடத்துல மாட்டுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆக கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை என்ன பண்ணலாம், செடிக்கு போடலாம். அந்த காலத்தில் பார்த்துட்டுனா ஓட்டுக்கு போட்டுருவாங்க, இல்லை ஓடக்கூடிய தண்ணீருக்கு விடுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் செய்கிறதுண்டு. விபூதி கொடுக்குறாங்க, அந்த விபூதியை நமக்காக ஜபிச்சு கொடுக்கக்கூடிய விபூதியை டெய்லி விபூதி டப்பாவில் போட்டுன்னு நெத்தியில் எடுக்கிறது ரொம்ப விசேஷமும். ஒரு கலசத்தில் அந்த விபூதியை போட்டு ரெண்டு மல்லி புஷ்பத்தை போட்டு அதில் ரெண்டு காசை போட்டு வீடு முழுக்க தெளித்து விடுறதும் இன்னும் அருட்சக்தி கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த கோயிலில் தரக்கூடிய ஒவ்வொரு பிரசாதங்களும் ரொம்ப விசேஷகரமானது. அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நான் வாரத்தில் இந்த கிழமையில் பிறந்திருக்கேன், இந்த கிழமையில் பார்க்கும்போது அந்த கிரகத்தை நாம் வலுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாள், அந்த கிழமையில் பிறந்தவா அந்தந்த கிழமைகளில் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் ஏதேனும் எலுமிச்சம்பழ சாதம் இல்லைனா சக்கரை பொங்கல் இந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணி அதை மற்றவங்களுக்கு கொடுத்து பாருங்கள், இன்னும் நீங்கள் பிறந்த கிழமைக்குண்டான வலு சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, ஜோதிட ரீதியாக எந்தெந்த கிழமைகளில் பிறக்கிறீங்களோ அந்த கிரகத்துக்கு ஆளுமைத்தன்மை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இன்றைய தினத்தில் கோயிலில் தரக்கூடிய பிரசாதத்தை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பிறந்த கிழமைகளில் கோயிலுக்கு போய் பிரசாத விநியோகம் பண்ணுறது, சுவாமியை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தோம். கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை எப்படி உபயோகப்படுத்துறது இது போன்ற விஷயங்களை இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தோம் இல்லையா. ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக ஒவ்வொரு நாள் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கோன்னு சொல்லலாம். சில நேரம் நம்ம கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த பிரசாதத்தை அப்படியே வச்சுருவோம், விபூதியெல்லாம் அப்படி இல்லைங்க, நாலு பேருக்கு கொடுக்கணும். அதே சமயத்தில் நாலு பேருக்கு விநியோகம் பண்ண இன்னும் அற்புதமான பலன்கள் கூடி வரும்னு சொல்லலாம். சரி, இதே போன்ற நிறையா விஷயங்களில் மூகாம்பிகை என்ற நிகழ்ச்சி டெய்லி ஜூம் கிளாஸ் ஒன்றரை மணி நேரம் சாயந்தர வேளையில் இருக்கும். இதில் நானும் பங்கு பெறணும், நானும் லைஃப் கோச்சாக மாறணும், எனக்கும் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, 739-739-4829 எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இதே போன்ற ஒரு அற்புதமான விஷயத்துடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத் மகேஸ்வர். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.